கல்வி என்பது ஒரு மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது அறிவு கட்ட மடமை. அதை போராடாம போராடி பெறாமல் இருப்பது மாபெரும் கொடுமை. இப்ப இவருங்க கல்வி எல்லாம் தனியார் மயப்படுத்தப்பட்டுருச்சு. நீ ரொம்ப பெரிய பணக்காரனா நல்ல கல்வியை பெற்றுக்கலாம். பணம் இல்லையா பள்ளிக்கூடத்தை கல்லூரியை வேடிக்கை வந்து வீட்டுக்கு போகலாம். மருத்துவம் உயிர் காக்கும் மருத்துவம் மிக உயர்ந்த சந்தை பொருள். தனியார் முதலாளி, தனியார் மயம், தனியார் மயப்படுத்தப்பட்டுருச்சு. இப்போ நீங்கள் நிறைய பணம் வச்சுருக்கீங்களா, அப்போலோ, எம்ஜி ராமச்சந்திரா இந்த மாதிரி பெரிய மருத்துவமனை எடுத்து உயிரோடு வரலாம். உங்களுக்கு காசு இல்லையா பாடை கட்டி நேரம் சுடுகாட்டுக்கு போகலாம். வேற யாரு இதுக்கு பேர் என்ன? இதுதான் அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். இப்போ ஒரு நுட்பத்தை விளங்கணும். கல்வியை ஒரு கேள்வி தங்கள் தம்பிகள்கிட்ட கேட்கிறேன். கல்வியை அரசை விட, 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட வலிமை மிக்க அதிகாரத்தை விட தனி ஒரு முதலாளி தரமாக கொடுத்துருவாங்கிறத நீங்க எப்படி நம்புறீங்க ஏற்கிறீங்க? தனி ஒரு முதலாளி ஆகச்சிறந்த மருத்துவத்தை கொடுத்துருவான். பாருங்க, அரசை நடத்துகிற முதலமைச்சர்களே அரசு மருத்துவமனையை நம்புறதில்லை. அவர்களே தனியார் மருத்துவமனையில் தான் போய் படுத்து மருத்துவம் செய்யறாங்க. இது உலகத்தில் எந்த நாட்டில் நடக்குதுங்கிறீங்க? எந்த நாடு?